ஹரியோ அன்பு மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்புகளிலெல்லாம் கதை அறிவுரை என்று போர் அடித்து விட்டீர்கள் ஆசிரியை. இன்றாவது பாடம் எடுப்பீர்களா என்று தானே கேட்கிறீர்கள். நேற்று சொன்னது போல் கண்டிப்பாக பாடம் எடுப்பேன், கவலையே வேண்டாம். தினமும் பாடம் படிப்பது பின் பாட ஏற்றில் எழுதுவது என்று இருந்தால் உங்களுக்கும் சலிப்பு ஏற்படும் தானே. ஆதலால் தான் இடையிடையே நீதி கதையும் ஒரு சில அறிவுரைகளும். ஏனென்றால் கல்வியை கற்றுக் கொடுப்பது மட்டும் ஆசிரியர் வேலை இல்லை, நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதும் ஆசிரியர்களின் தலையாய கடமை அல்லவா? நாளை நீங்கள் என்ன படிப்பு வேண்டுமானாலும் படிக்கலாம், என்ன வேலை வேண்டுமானாலும் செய்யலாம், வாழ்வில் மிக பெரிய உயரத்திற்கு செல்லலாம். இவை அனைத்தும் சிறக்க வேண்டும் என்றால் தூண்டுகோள் வேண்டும் அல்லவா? அந்த தூண்டுகோளாய் ஏற்றிவிடும் ஏனியாய் உங்கள் பின்னால் நாங்கள் இருப்போம். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்பதற்கேற்ப உங்கள் வாழ்வு ஒளிர எங்களை கயிறாக பற்றி கொண்டே ஏறுங்கள். வானமும் தொடும் தூரம்தான். சரியா செல்வங்களே? இன்று நாம் பார்க்க போவது பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்லை பார்ப்பதற்கு முன் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? ஐந்து வகைப்படும். அவை எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து இலக்கணத்தில் எழுத்தின் வடிவம், எழுத்தின் வகைகள், தமிழில் உள்ள மொத்த எழுத்துகள் இவற்றை எல்லாம் பார்த்தோம் அல்லவா? அதில் இன்று நாம் பார்க்க போவது சொல் இலக்கணம். சொல் இலக்கணம் என்றால் என்ன? ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துகள் தொடர்ந்து நின்றோ பொருள் தந்தால் அது சொல் இலக்கணம், சொல் எனப்படும். சொல்லுக்குரிய வேறு பெயர்களை பார்ப்போமா? சொல்லுக்குரிய வேறு பெயர்கள் மொழி, பதம், கிளவி என்பதே ஆகும். அடுத்து ஓர் எழுத்து என்று பார்த்தோம் அல்லவா? ஓர் எழுத்து சொற்கள் தமிழில் மொத்தம் 42 எழுத்துகள் உள்ளன. இதனை தனிமொழி என்று கூறலாம். எடுத்துக்காட்டாக ஆ, ஆ என்றால் பசு, ஐ என்றால் தலைவன், மா என்றால் விலங்கு. இதுபோல் 42 எழுத்துகளுக்கும் பொருள் உண்டு. இதனை பற்றி விரிவாக மேல் வகுப்பில் படிக்கலாம். அடுத்து பல எழுத்துகள் தொடர்ந்து வருதல் என்று பார்த்தோம் அல்லவா? எடுத்துக்காட்டாக கல், கோவில், நாற்காலி, ஆசிரியர். இவ்வாறு ஓர் எழுத்து தனித்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்து நின்றோ பொருள் தந்தால் அது சொல் எனப்படும். அடுத்து சொல்லின் வகைகளை பற்றி பார்ப்போம். சொல் நான்கு வகைப்படும். அவை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல்லை பற்றி பார்ப்போமா? பெயர்ச்சொல் ஒரு பொருளின் பெயரை குறிப்பது பெயர்ச்சொல். அடுத்து வினைச்சொல். வினை என்றால் செயல் என்று பொருள். ஒரு செயல் நிகழ்வதை குறிப்பது வினைச்சொல் எனப்படும். அடுத்து இடைச்சொல் பெயரையும் வினையையும் இடமாக கொண்டு பெயருக்கும் வினைக்கும் இடையில் வருவது இடைச்சொல் எனப்படும். அடுத்து உரிச்சொல் பெயர் வினை ஆகியவற்றை சார்ந்து அவற்றின் தன்மையை விளக்கி செய்யுளுக்கே உரிமையாய் வருவது உரிச்சொல் எனப்படும். இப்பொழுது சொல் என்றால் என்ன, சொல்லின் வகைகள், பெயர்ச்சொல் என்றால் என்ன, வினைச்சொல் என்றால் என்ன, இடைச்சொல் என்றால் என்ன, உரிச்சொல் என்றால் என்ன, இவற்றையெல்லாம் பார்த்தோம் அல்லவா? புரிந்ததா? இந்த பெயர்ச்சொல் பற்றியும் வினைச்சொற்கள் பற்றியும் அடுத்த வகுப்பில் விரிவாக காணலாம். நன்றி மாணவர்களே, மீண்டும் சந்திப்போம்.